ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், GE 3451 என்விரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லையும் நீங்கள் வந்து எந்த கொஸ்டின்ஸ் படித்தாலே போதும் நல்ல மார்க்கே வாங்கலான்ட்டு அதுக்கான இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ்லாம் யூனிட் வைஸாக கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். அதன்படி ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்று பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் கொஸ்டினா இந்தியா இஸ்ஏ மெகா டைவர்சிட்டி நேஷன், இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்க, ஒன்று பயோடைவர்சிட்டி, இன்னொன்று ஈகோ சிஸ்டம். பயோடைவர்சிட்டி வந்து இந்த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதே மாதிரி த்ரெட்ஸு, ஹாட்ஸ்பாட்டு, வேல்யூன்ஸ் டைப்ஸு, ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா இதுலேருந்து எதனா ஒரு டாப்பிக் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து இந்த பயோடைவர்சிட்டிலேருந்து எதனா ஒரு டாபிக் கேட்டுருவாங்க. ஸோ இந்த கன்சர்வேஷன், த்ரெட்ஸ், ஹாட்ஸ்பாட்டு, வேல்யூஸ் அண்ட் டைப்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த ஈகோ சிஸ்டம் உங்களுக்கு வந்து இந்த மெயினாக இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் நீங்கள் தேர்வு பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈகோ சிஸ்டம் அந்தளவுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் எனர்ஜி ஃப்ளோ இன் ஈகோ சிஸ்டம், அதில் வந்து கார்பன் சைக்கிள், அதே மாதிரி இந்த ஈகோ சிஸ்டம் டைப்ஸில் வந்து கிராஸ்லேண்ட்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. சில சமயம் வந்து இந்த ஈகோ சிஸ்டம் வந்து செகண்ட் சப்டிவிஷனை வந்து கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் யூனிட்டு பொறுத்தவரை இந்த பொல்யூஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு பொல்யூஷன் கேட்பாங்க, அதாவது வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுலேயும் இந்த சாயில் பொல்யூஷன் வந்து இந்த இம்பாக்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் இந்த ஒரு சப்டாபிக் ஒன்று இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து தனியாகவே இந்த கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துங்க. அதேமாதிரி இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட், EIA, ஸோ அதோட சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ், அதாவது என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்டில் வந்து எல்லா ஆக்டிவையும் நல்லா பார்த்துங்க. அதேமாதிரி இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதில் வந்து ஹசார்ட் வேஸ்ட்டு, க்ரீன் கெமிஸ்ட்ரி வேஸ்ட்டு, அதோட அப்ஜெக்டிவ்ஸ், சோர்ஸ், ப்ராசஸ், இதெல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்தவரை இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அதேமாதிரி அதோட வந்து கம்பரைசன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த டைடல் எனர்ஜி, OTEC, ஹைட்ரோஜன் பவர் பிளான்ஸ் ஆஃப் ஜியோ தெர்மல், ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷின் நீங்கள் ஃபுல்லாக தேர பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சேஃபு. அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மூணாவது கொஷின் வந்து டைம் வந்தால் பார்த்துங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்தவரை இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட், இந்த கொஷின் ஃபஸ்ட் நல்லா பார்த்துங்க. இதில் வந்து இந்த ஃபுட் பிரிண்ட்லாம் எப்படி வந்து ரிலீஸ் பண்ணலாம், இதில் என்னெல்லாம் சப்ளாபிஸ் இருக்கோ ஃபுல்லாக நல்லா ஃபார் பண்ணிங்க. அப்புறம் இந்த கார்பன் கிரெடிட் இதெல்லாம் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சுட்டோம்னே நெக்ஸ்ட் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ரீசன்ட் அப்ரோச் வந்து இது நல்லா கவர் பண்ணிங்க. இதில் வரக்கூடிய எல்லா டாபிக்ஸும் நல்லா பார்த்துங்க. அப்புறம் இந்த குளோபலில் வந்து இந்த ஓசன் லேயர் டிப்ரெஷனு, குளோபல் வார்மிங், இந்த மாதிரி சப் டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து தனித்தனியாகவும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிருப்போம் மெயினாக. ஸோ அண்டர்லைன் பண்ணி கொஷின்ஸ் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் கடைசியாக வந்து இந்த யூனிட் 5 பொறுத்தவரை இந்த ஃபஸ்ட்டு இந்த ஜீரோ வேஸ்ட் நல்லா படிச்சுங்க. இதில் வரக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ், கான்செப்ட், பிரின்சிபல், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் பில்டிங், க்ரீன் இன்ஜினியரிங், க்ரீன் மெட்டீரியல்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்சி, ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு இந்த அண்டர்லைன் பண்ணி இந்த இம்பார்ட்டன்ஸ் சிம்பிள் போட்டு இது மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. அப்புறம் ரிமைனிங் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த கொஸ்டின் மூலிமா விக்வஷனுக்கு வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் மெயினாக படிக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சுருவோம். அதேமாதிரி 2 மார்க் பொறுத்தவரை இப்போ இந்த டாபிக்ஸ்லேயே நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாலே அந்த டாபிக்ஸ்லேருந்து ஒரு டெஃபினேஷனோ இல்லை கிளாஸிஃபிகேஷனோ, அட்வான்டேஜோ இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ மெயினாக நீங்கள் வந்து பிக் கொஸ்டின் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டாலே 2 மார்க் பெரும்பாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து 2 மார்க்கும் தனியாகவே படிக்க போகிறீங்கன்னா பதீப் சாப்லி அப்படிலாம் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே வந்து மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ படித்து வந்து டைம் இருக்கிறவங்க அதையும் வந்து தனியாக இந்த மாதிரி படிச்சிங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. ரிமைனிங் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். டிலே ஆனதுக்கு மன்னிச்சிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.